எல்லாருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னா, செம்பு விளக்கை பற்றி தான். செம்பு விளக்குனால, செம்பு விளக்கு போடுறனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் அழகாக என்னுடைய பூஜை ரூமில் கோலம் போட்டு வச்சுருக்கேன். பச்சரிசி மாவுனால் கோலம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த செம்பு விளக்கை வந்து, செம்பு அகல் விளக்கு, இதை வந்து கோலத்து நடுவில் நான் வச்சுட்டேன். முதல்ல என்ன செய்யணும்னா, பூஜை பண்ணுறப்ப எப்பயுமே வந்து பெண்கள் வந்து கண்ணாடி வளையல் போட்டுக்கணும். கண்ணாடி வளையல் வந்து மகாலட்சுமியின் அம்சம். இப்போ ஆடி மாதம் பிறந்துருச்சு. ஆடி மாதம் ஃபுல்லாக அம்மனை வந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அது மாதிரி மகாலட்சுமிக்கு உகந்த வரலட்சுமி நோன்பு கூட இருப்பது மிகவும் சிறந்தது. சில வீடுகளில் இருக்க மாட்டாங்க, சில வீடுகளில் வந்து கலசம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இப்போ முதல்ல என்ன செஞ்சுக்கணும்னா, இந்த செம்பு விளக்கை வந்து பூஜை ரூமில் வச்சு விளக்கேற்றணும். ஒரு செம்பு தட்டு இருந்தாலும் பரவாயில்ல, என்னட்ட வந்து பித்தளை தட்டு இருக்கிறனால அதை நல்லா அலம்பி சந்தன குங்குமம் சுற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னட்ட வந்து ரோஜாப்பூ இருந்தனால அதை வந்து தட்டில் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்து வாசனையுள்ள மலர்களை வந்து இந்த நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. மகாலட்சுமிக்கு வந்து மல்லிகைப்பூ ரொம்ப விருப்பம். பொதுவாக எல்லா தெய்வங்களுக்குமே வந்து வாசனையுள்ள பொருட்கள் மலரை தான் நம்ம வந்து போடணும். எனக்கு கிடைச்சது இந்த ரோஜாப்பூ தான், அதனால் இந்த ரோஜாப்பூவை நான் போட்டு வச்சுருக்கேன். இது தவிர உங்களுக்கு வந்து சாமந்தி, அரளி இதெல்லாம் கிடச்சா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு அகல் தீபம் செம்பு விளக்கில் ஏற்றிருக்கிறதுனால என்ன பலன்னா, நம்ம வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். லக்ஷ்மியோட அருள் வந்து கிடைக்கும். நம்ம சும்மா சாதாரணமாக வந்து சாமி கும்பிட்றதை விட இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சோன்னா நிச்சயம் வந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து சீக்கிரமாக நிறைவேறும். அடுத்து இந்த விளக்கு வந்து, இந்த செம்பு விளக்கு வந்து தங்கத்துக்கு இணையானது. தங்கம் செய்கிறதுக்கு வந்து நம்ம செம்பை தான் வந்து யூஸ் பண்ணுறோம். உங்களுக்காண்டி இந்த பக்கத்தில் காமிக்கிறேன். தங்கத்துக்கு இணையானது தான் செம்பு விளக்கு. தங்கத்துக்கு நிகராக வந்து நம்ம தங்கம்லாம் செஞ்சோன்னா அதில் வந்து செம்பு சேர்த்து தான் செய்வோம். முதல்ல வந்து தங்கம், அதுக்கப்புறம் செம்பு, அதுக்கப்புறம்தான் சில்வர் வெள்ளி விளக்கையே சொல்கிறாங்க. அதனால் செம்பு விளக்கில் வந்து, செம்பு அகல் விளக்கில் வந்து தீபம் ஏற்றினா ரொம்ப விசேஷம். நமக்கு எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். வெறும் பணம் மட்டும் கிடைக்கிறது இல்லை, அஷ்ட ஐஸ்வர்யங்களும், அதாவது தானிய லக்ஷ்மி, தனலக்ஷ்மி, சந்தான லக்ஷ்மி, அந்த மாதிரி எல்லா லக்ஷ்மிகளின் அருளும் வந்து இந்த தீபம் ஏற்றுறனால கிடைக்கும். இதை வந்து வெள்ளிக்கிழமை நல்ல நாளில் கார்த்திகை தீபம் அன்னைக்கு கூட நீங்கள் ஏற்றலாம். முடிஞ்சவங்க டெய்லியும் கூட உங்கள் பூஜை ரூமில் ஏற்றி வைங்க. பாத்திர கடையில் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு, செம்பு விளக்கு வந்து விற்கிறாங்க. இந்த மாதிரி விளக்கும் செம்பு விளக்கு கிடைக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி விளக்கு செம்பில் கிடைக்குதோ அதை வாங்கி பொறுத்துங்க. நான் வந்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிருக்கேன். விளக்குக்கும்
சந்தன குங்குமம் வச்சுருக்கேன். அது மாதிரி விசேஷ காலத்தில் வந்து குத்துவிளக்கு, குத்துவிளக்கில் தீபம் ஏற்றுங்க. அந்த குத்துவிளக்கில் வந்து எல்லா தெய்வங்களும் இருக்கிறனால நமக்கு எல்லோருடைய அருளும் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு உங்கள் கருத்தை வந்து சொல்லுங்கள், ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து வர்ற வீடியோக்கள், புதிய வீடியோக்களெல்லாம் நீங்கள் வந்து தவறாமல் பார்க்க முடியும். நான் இன்னும் உங்களுக்கு வந்து நிறையா ஆன்மீக தகவல், சமையல் இதெல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிற இருக்கேன். என்றென்றும் நீங்கள் வந்து சுபிக்ஷமாக வாழ்கிறதுக்கு கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.